நீங்கள் இன்னும் ஃபிலாசபி புரியாமல் பேசுகிறாங்க. எல்லாருமே கடவுள் தானே சார்? கடவுளுக்கு அந்நியமாக அந்த ஒன்று உண்டு அந்த உலகத்தில்? ஏதோ ஒன்று அதுக்கு அந்நியமாக இருந்தால் அப்புறம் அது கடவுளாது, வேண்டக்கா. எல்லாத்தினுடைய டொட்டாலிட்டி இஸ் காட். டொட்டாலிட்டிலேருந்து ஒன்று பிச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தனியாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ ராமன் தன்னை ராமனாய் உணர்ந்த காலத்தில் அவன் மனிதன், ராமன் தன்னை கடவுளாய் உணர்ந்த காலத்தில் அந்த கணத்தில் அவன் கடவுள் தான். கடவுளும் ராமனும் ஒன்றா இருக்க முடியும், ராமன் மனுஷனாகவும் இருக்க முடியும். இட் இஸ் ஹீ சாய்ஸ். ராமன் தான் என்னவா இருக்க விரும்புறாங்கிறது அவனுடைய சாய்ஸ். ஒரு கடவுளாக இருந்தால் பிறக்க முடியாது, ஏன் பிறக்க முடியாது? கடவுளாக இருந்தால் பிறக்கூட சட்டம் இருக்கா? நம்மளா சிலதை கற்பனை பண்ணிக்கிறது. எல்லாமே கடவுள் தான் பிறந்திருக்கு. இப்போ பிறக்கிற குழந்தை கூட கடவுள் இல்லாட்டி கருவறைன்னு பேர் வைப்பானே, அதுக்கு அதுன்னு பேர் வைப்பானே. அதுனா பிரம்மம் சுற்ற போகுது, பேர் கிடையாது. கருவில் இருக்கிறதுக்கு பிண்டம், அதுன்னு தான் பேர். அதுனா பிரம்மத்தை சுற்றுறது.